நைட்டியுடன் தெருவில் இழுத்துச் சென்ற பெற்றோர். கடத்தப்பட்ட பெண் எங்கே? ஆணவம் கொலையா? தீவிர விசாரணை. நைட்டியுடன் மகளை தெருவில் தரதரவென்று இழுத்து கொண்டு செல்கின்றார்கள் அம்மாவும் அப்பாவும். ஜாதி மறுப்பு திருமணம் செய்த பெண் கடத்தப்பட்டது தொடர்பாக மற்றொரு சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை தருகின்றது. கடத்தப்பட்ட பெண்ணையும் மீட்க தனிப்படையை கோவை போலீசார் அமைச்சிருக்காங்க. கோவை துடியலூர் இடையற்பாளையத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் சக்தி தமிழினி பிரபா என்பவரை காதலித்து வந்தார். இருவருமே வேறு வேறு ஜாதி என்பதால் பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியது. அதனால் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த 5ஆம் தேதி இரண்டு பேரும் கோவையில் சாதி மறுப்பு சுயமரியாதை கல்யாணம் செய்து கொண்டனர். கார்த்திகேயன் வீட்டில் அவ்வளவாக எதிர்ப்பு இல்லை, ஆனால் தமிழினி வீட்டில் கொந்தளித்து விட்டனர். இதனால் எப்படியும் தங்களுக்கு எதிர்ப்பு வரும் என்று கிளம்பியதில் மாவட்ட பதிவாளர் ஆபீஸில் ரிஜிஸ்டர் செய்து கொண்டனர். பிறகு ஒரு வீடு எடுத்து தம்பதி வசிக்கவும் ஆரம்பித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி தமிழினியின் பெற்றோரும் சொந்தக்காரர்களும் கார்த்திகேயன் வீட்டிற்கு வந்தனர். திடீரென்று அவர்களை பார்த்ததும் தம்பதிக்கு எதுவுமே புரியவில்லை. அடுத்த நிமிஷமே கார்த்திகேயனையும் அவரது அம்மாவையும் தாக்கிவிட்டு மகளை தாங்கள் வந்த காரில் கடத்திச் சென்றனர். இந்த சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியது. படுகாயமடைந்த வசந்தகுமாரி உடனடியாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். கார்த்திகேயன் நடந்த சம்பவம் குறித்து துடியலூரில் ஸ்டேஷனில் புகார் தந்தார். மேலும் தன் மனைவியை ஆவணக்கொலை செய்து விடுவார்களோ என்று பயமாக உள்ளதாகவும் மனைவியை எப்படியாவது மீட்டுத்தர வேண்டும் என்றும் புகார் மனுவில் தெரிவித்திருக்கார். இதனையடுத்து துடியலூர் போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர். முதல் கட்டமாக அங்கிருந்த சிசிடிவியை ஆய்வு செய்தனர். அப்போது மகளை பெற்றோர்கள் அடித்து உதைத்து கடித்துச் சென்றது பதிவாகியிருந்தது. இது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது மற்றொரு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதில் நைட்டியுடன் மகளை தெருவில் இழுத்து கொண்டு வருகின்றார்கள் பெற்றோர். தமிழினி அவர்களுடன் செல்ல மறுக்கவும் அவரது அம்மா அப்பா இருவருமே சரமாரியாக அடிக்கின்றார்கள். பெண்ணை இழுத்துச் செல்லும் போது உறவினர்களும் செல்கின்றார்கள். அதை தடுக்க வந்த அப்பகுதியைச் சேர்ந்தவர்களை அந்த கும்பல் கட்டை மற்றும் கற்களை தூக்கி வீசி விரட்டுவதும் பதிவாகியுள்ளது. மேலும் கார்த்திகேயன் வீட்டுக்கு வெளியே நிற்கின்றார்கள். இந்த வீடியோ வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. வீடியோவில் வருவது யார் என்பது குறித்தும் தமிழினி பிரபா கடத்தி சென்றது குறித்தும் தனிப்படை போலீசார் திருச்சியில் முகாமிட்டு தீவிரமாக விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.